இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் பாக்ஸ் பேக் எப்படி தைக்கலான்ட்டு பார்ப்போம். அதுக்கு நான் ஓல்டு கிளாத் எடுத்துருக்கிறேன். அகலம் வந்து 14 இன்ச் எடுத்துக்கிடுங்க. உயரம் வந்து 10 இன்ச் எடுத்துருக்கிறேன். லைனிங் ஒன்று எடுத்துருக்கிறேன். 2 சீடி எடுத்துக்கிடலாம். அதை சுற்றி ஓல்டு கிளாத் 1 இன்ச் தள்ளி வெட்டிக்கிடலாம். லைனிங் ஒன்று எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 இன்ச் அகலம், 10 இன்ச் நீளத்தில் ஒரு ஓல்டு கிளாத் ஒன்று, லைனிங் ஒன்று வெட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஜிப்பு 14 இன்ச் நீளம் எடுத்துக்கிடலாம். ரன்னர் ஒன்று எடுத்துக்கிடலாம். இது வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாத்தையுமே லைனிங்கை வச்சு சேர்த்து தைச்சிக்கிடலாம். ஒவ்வொரு தையல் போட்டுக்கிடலாம். இப்போ கைப்பிடிக்கு ஒரு துணி எடுத்துக்கிடலாம். 3 இன்ச் அகலம் எடுத்துருக்கிறேன். 8 இன்ச் நீளம் ஒரு பீஸ் எடுத்துக்கிடலாம். 2 ஓரத்துலேயும் மடித்து இதே மாதிரி தைச்சிக்கிடலாம். பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம சீடியை வச்சு எடுத்த ஓல்டு கிளாத்தை இதே மாதிரி சரிபாதியாக மடித்து அடையாளப்படுத்திக்கிடலாம். ஓரமாக வெட்டிக்கிடலாம். இப்போ நாம் தச்சு வச்சுருக்கிற கைப்பிடியை எடுத்து 2 ஓரத்துலேயும் இதே மாதிரி தச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 ஓரத்துலேயும் இதே மாதிரி 2 இன்ச் அளவு சேர்த்து கைப்பிடியை சேர்த்து வச்சு இந்த துணி மேலே வச்சு தைச்சிக்கிடலாம். இதே மாதிரி தைச்சாச்சு. இப்போ நம்ம சீடியை நடுவில் வச்சு மேலே ஓல்டு கிளாத்தை வச்சு அடிபாகத்தில் லைனிங் வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இப்போ தைச்சாச்சு. இப்போ சுற்றி கட் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/2 இன்ச் தள்ளி சீடியை விட 1/2 இன்ச் கூடுதலாக துணி இருக்கணும். இதே மாதிரி கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சீடியையும் லைனிங் வச்சு தைச்சிக்கிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற 14 இன்ச் நீளம், 10 இன்ச் உயரம், 14 இன்ச் அகலம், அது அந்த பீஸ் எடுத்து மேலே ஒரு 2 இன்ச் தள்ளி தனியாக வெட்டிக்கிடலாம். இதே மாதிரி இப்போ நாம் 2 இன்ச் வெட்டியிருக்கிறோம். இப்போ ஜிப்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்ப்போம். இதே மாதிரி ஜிப்பு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடுங்க. தையல் போட்டு முடித்தோடனே ஒரு மேல் தையல் போட்டுக்கிடுங்க. இதே மாதிரி திருப்பி மேல் தையல் போட்டுக்கிடணும். இப்போ இன்னொரு பாகம் நம்ம வெட்டின இன்னொரு பாகத்தையும் வச்சு ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணிக்கிடலாம். நான் ஓல்டு ஃபேண்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். திரும்ப அதுலேயும் மேல் தையல் போட்டுக்கிடலாம். இப்போ ஜிப்பு தைச்சாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் நம்ம தனியாக எடுத்துருக்கிற 10 இன்ச் உயரம், 2 இன்ச் அகலம் அந்த பீஸை ஜாயின் பண்ணிக்கிடலாம். ரெண்டு தையல் போட்டுக்கிடுங்க. இப்போ இன்னொரு பாகத்தையும் எடுத்து இந்த பீஸோட நம்ம 2 தையல் போட்டுக்கிடலாம். இப்போ தான் ரவுண்டாக வரும். இப்போ 2 தையல் போட்டாச்சு. இப்போ நாம் தைச்சி வச்சுருக்கிற சீடி எடுத்து சேர்த்து தைச்சிக்கிடலாம். அடி பக்கத்தில்
இந்த சிடி ரவுண்டும் நம்ம தச்சிருக்கிற ரவுண்டும் ஒரே அளவாக இருக்கணும். ஒரு அரை இன்ச் தள்ளி நாம் சுற்றி தையல் போட்டுக்கிடலாம். சீடியில் ஊசி படாமல் தைங்க, அந்த துணியில் தான் படணும். அதுக்கு தான் அரை இன்ச்சு நாம் விட்டு வெட்டியிருக்கோம். சுற்றி கேர்ஃபுல்லாக தைங்க. ரெண்டு தையல் போட்டுக்கிடுங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த சீடி வச்சு எந்த கிளாத்துலனாலும் நம்ம பேக் தைச்சிக்கிடலாம். இப்போ அடிபாகம் தைச்சாச்சு, இதே மாதிரி இருக்கும். இப்போ அடிபாகம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ மேல் பாகம் எப்படி தைக்கலான்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம கைப்பிடி வச்சுருக்கிற மேல் பாகத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு அரை இன்ச் தள்ளி நம்ம சுற்றி தைச்சிக்கிடலாம். பிகினர்ஸ் வந்து சுற்றி பின் பண்ணிட்டு தைங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி டிஃபன் பாக்ஸை வச்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் சிடியில் ஒரு டிஃபன் பாக்ஸ் பேக் தச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.